நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இந்த ரெண்டில் எந்த கோர்ஸ் எடுக்கிறதுன்னு கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்களா? இதை பற்றின டிஃப்ரென்சஸஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா என்னென்னா தியாரட்டிக்கல் ஃபவுண்டேஷன் ஆஃப் போத் கம்ப்யூட்டிங் அண்ட் ப்ரோக்ராமிங். கம்ப்யூட்டர் சயின்ஸில் எந்த ஃபீல்ட் பற்றி நீங்கள் மோஸ்ட்லி படிப்பீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஏஐ அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர். இதை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிப்பீங்க. நீங்கள் இப்போது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் கிரியேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அதை பற்றி கோடிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பை சூஸ் பண்ணலாம். இப்போது மேஜராக கம்ப்யூட்டர் சயின்ஸை விட கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ், அதில் நீங்கள் கற்றுக்கலாம். இப்போது நீங்கள் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இன்டகிரேஷனில் உங்களுக்கு நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம். இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் நீங்கள் எதை பற்றி டீட்டெயில்டாக படிப்பீங்க அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர், சர்க்கியூட் டிசைன் அண்ட் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இன்டகிரேஷன். இதை பற்றி நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக படிப்பீங்க. நீங்கள் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இன்டகிரேட்டட் அண்ட் அதை பற்றி பில்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்டில் இருந்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ரெண்டு கோர்ஸில் எது எடுத்தாலுமே நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஏஐ அண்ட் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்போது நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் இன்ஜினியர், நெட்வொர்க் இன்ஜினியர் அண்ட் ஐஓடி டெவலப்பர் இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இது ரெண்டில் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு நிறையவே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அண்ட் அது ஹை டிமாண்ட்லையும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கோர்சஸ் அப்ராடில் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபியூ கண்ட்ரீஸ் லைக் யூகே, யூஎஸ்ஏ அண்ட் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இந்த மாதிரியான கோர்சஸ் வந்துட்டு ஹை டிமாண்டில் இருக்குது. இதை பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வைபடுவா கான்டாக்ட் பண்ணுங்கள்.